வணக்கம் நேத்லி, இது ஷர்மிளா டாக்கிங்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வயநாட்டில் நேற்று பிரியங்கா காந்தி தன்னுடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நாடு பூரா இன்றைக்கி அந்த தேர்தலை எதிர்பார்த்து இருக்குது. ஏன்னா நேரடியாக அரசியல் களத்தில் இன்றைக்கி வந்து ஒரு நாமினேஷனை ஃபைல் பண்ணி தேர்தல் அரசியலில் பிரியங்கா காந்தி நேரடியாக கால் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் மேடையில் அவங்க பேசும்பொழுது நேற்று ஒரு பிரம்மாண்டமான ரேலி நடத்தியிருக்கிறாங்க. கண்ணு கேட்டின வரைக்கும் கூட்டம், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு ஆதரவு. அந்த ரேலியில் அவங்க பேசும்பொழுது கூட சொன்னாங்க, இவ்வளவு நாள் எங்கள் அப்பாவுக்காக ஓட்டு கேட்டிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு ஓட்டு கேட்டிருக்கேன், சகோதரருக்கு ஓட்டு கேட்டிருக்கேன், இன்னைக்கு தான் முதல் முதலாக எனக்கு வாக்கு கேட்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நீட்டு அவங்க மேடையில் பேசினாங்க. எதிர்த்தரப்பில் பிஜேபிக்கு இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நேஷனல் மீடியாவில் தொடங்கி லோக்கல் மீடியா வரைக்கும் எல்லாரும் வழக்கம் போல் வாரிசு அரசியல், இவங்க வந்து காந்தி குடும்பத்து வாரிசு, அதனால் ரொம்ப சேஃப்டியை பார்த்து ஏற்கனவே ராகுல் காந்தி ஜெயித்த ஒரு தொகுதி, அதுவும் குறிப்பாக சிறுபான்மையினர் அதிகம் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட் 40% இருக்கக்கூடிய தொகுதியை தேர்ந்தெடுத்து இவங்க நிற்கிறாங்க. எப்போவுமே இவங்களுக்கு வந்து களத்தில் பயம் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு சேஃப்டி சாய்ஸ் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. நமக்கு விமர்சனம் வைக்கக்கூடிய வலதுசாரியினத்தை ஒரே ஒரு கேள்வி தான், அது என்ன, முஸ்லீம் ஓட்டு அதிகமாக இருக்குது அதனால் அங்கே போய் நிற்கிறாங்க. ஒரு முஸ்லீம் ஓட்டு ஒரு ஹிந்து ஓட்டை விட எந்த அளவில் குறைஞ்சி போயிடுச்சு? இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டம் 1 man = 1 vote, 1 vote = 1 value அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. அதனால் இதில் ஹிந்து ஓட்டு முஸ்லீம் ஓட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகன், நம்ம ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், தங்களுக்கு விருப்பப்பட்ட கேண்டிடேட்டுக்கு அவங்க ஓட்டு போடுற முழு சுதந்திரத்தை இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுக்குது. இதில் முஸ்லீம் ஓட்டு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வெறும் விதண்டாவாதமான ஒரு விமர்சனங்களாக தான் எனக்கு தோணுது. சரி, பிரியங்கா கடந்து வந்த பாதையை வந்து நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எந்த 19 வயசு குழந்தையும் சந்திக்கக்கூடாத ஒரு சோகத்தை சந்தித்தாங்க. ஆனால் அப்போவுமே அது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக, ரொம்ப பொறுமையாக தன்னுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் ஆதரவாக நின்று அதை அவங்க சமாளித்து வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. பெண்களுக்கெல்லாம் பிரியங்கா காந்தி ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா? அது மட்டும் இல்லை, பிற்காலத்தில் 2008 March 18 நினைக்கிறேன், இன்றைக்கி இன்னும் தெளிவாக நினைவு இருக்குது, நளினியை போய் அவங்க சிறையில் சந்திக்கிறாங்க. நளினிக்கு உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ், தன்னுடைய தந்தையை கொன்ன ஒரு குற்றவாளி அக்யூஸ் நம்பர் ஒன்னுங்க அவங்க, அவங்கள பிரியங்கா காந்தி நேரில் போய் சந்திக்கிறாங்க. பிரியங்கா காந்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நளினியால் அதை நம்ப முடியலையா? அவங்க பிற்காலத்தில் எழுதின புக்கில் அவங்க அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னால் நம்ப முடியல, ஒன்றுக்கு 2 தடவை கேட்டுக்கிட்டேன், ஆமாம் பிரியங்கா காந்தி தான் வந்திருக்காங்க உங்களை சந்திக்க அப்படின்னு சொன்னோன்னே நேராக போய் சந்திச்சிருக்காங்க. சந்தித்த நளினி முன்னால் முதல் முறையாக உடைந்து அழுதுருக்கிறார் பிரியங்கா. அதை நளினி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உலகத்து முன்னால் தன்னுடைய சோகத்தை காட்டிக்காதவங்க, தைரியமாக நின்னவங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக தைரியமாக தன் சோகத்தை முழுங்கிட்டு தன் சோகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நின்னவங்க முதல் முறையாக நளினி முன்னால் உடஞ்சி அழுதுருக்குறாங்க. ஏன் எங்கள் அப்பாவை கொண்டீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க அழுகையை பார்த்து தாங்க முடியாமல் நளினியும் அழுது காலில் விழாத குறையாக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இல்லை, நான் தெரிஞ்சு இந்த தவறு செய்யலை, என்னையும் அறியாமல் இதில் ஒரு சூழ்நிலை கைதியாக தான் நானும் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தூரம் பெருந்தன்மை உள்ள ஒரு மனிதராக இருந்தால் நளினியை அவங்க மன்னிச்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். அவங்க பிற்காலத்தில் பர்காதத்துக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, என்னை மாதிரி என்னுடைய தந்தை மாதிரி நளினியும் ஒரு சூழ்நிலை கைதி தான், என்னுடைய தந்தையை இழந்து நாங்கள் எப்படி தவிக்கிறோமோ அந்த மாதிரி நளினியுடைய பிள்ளை அவர்களை இழந்து தவிக்கக்கூடாது, அந்த வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான் நளினிக்கு வந்து மன்னிப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, என் தாயுடைய நிலைப்பாடும் அதுவே அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கும் அதே தன்மையோடு தான் அவங்க இருக்கிறாங்க, அதே ஹியூமிலிட்டி அவங்க கிட்ட பார்க்க முடியுது, அதே தன்னடக்கம் அவங்க கிட்ட பார்க்க முடியுது. ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ மேடையில் பேசும்பொழுது நீங்கள் பாருங்களேன், ஆத்மார்த்தமாக சூழ்நிலையை உணர்ந்து மனதார அவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக உணர முடியும். அதே நரேந்திர மோடி மேடையில் பேசும்பொழுது பாருங்கள், என்னைக்காவது நம்மளால் அவரோட இமோஷனலாக கனெக்ட் ஆக முடியுதா? நேற்று வயநாட்டில் மேடையில் பேசும்போது கூட சொல்கிறாங்க, வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டோன்னா நானும் என் சகோதரரும் வந்தோம், குடும்பத்தையே தொலைச்சிட்டு அனாதையாக நிற்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தோம், எல்லா உடைமைகளையும் தொலைச்சிட்டு அடுத்தது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிர்கதியாக நிற்கக்கூடிய பல குடும்பங்களை பார்த்தோம்.
ஆனா அப்படிப்பட்ட நேரத்திலையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மற்றவர்களுக்கும் உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க, தங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. அவங்களுக்கும் ஒரு லாஸ் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு துயரம் இருக்கு, ஆனா அதையும் பொருட்படுத்தாம உயிரோட இருக்கிறவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது போன்ற இழப்பை நாங்களும் எங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம். ஒரு நொடி பொழுதுல என்னுடைய பாட்டியை நான் இழந்திருக்கேன், ஒரு நொடி பொழுதுல என்னுடைய தந்தையை நான் இழந்திருக்கேன். அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருந்தோம். அப்பவும் இதே போன்ற ஆதரவு மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சது. மக்களுடைய இந்த அன்பானாலையும் ஆதரவுனாலையும் தான் இன்னைக்கு உங்க முன்னால நாங்க நிக்கிறோம். தொடர்ந்து இந்தியாவுக்காகவும் இந்திய அரசியலில் நாங்க பயணிக்கிறோம்னா அதுக்கு காரணம் மக்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் தான் அப்படிங்கறத ஆத்மார்த்தமா உணர்ந்து அவங்க மேடையில பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, பிரியங்கா ஜெயிச்சாங்கன்னா சகோதரனும் சகோதரியும் நமக்காக லோக்சபால போய் பேசுவாங்க. ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவா ராகுல் காந்தி அங்க இருப்பாரு, லீடர் ஆஃப் அப்போசிஷனா. அதே மாதிரி சவுத் இந்தியாவுடைய காங்கிரஸ் குரலாக மக்களுடைய குரலாக பிரியங்கா காந்தி ஒழிப்பாங்க. இன்ஃபேக்ட் பிரியங்கா ஜெயிக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்ல, சவுத் இந்தியால இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய நம் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரியங்கா காந்தி கண்டிப்பா குரல் கொடுப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டேயும் இருக்கு. கிட்டத்தட்ட பிரியங்கா காந்தியுடைய வெற்றி வயநாட்டுல உறுதி அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் பிஜேபி தரப்புல ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிரியங்கா காந்தியுடைய குரல் லோக்சபாவில் விரைவில் ஒலிக்கும், அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்போம். அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் டு பிரியங்கா காந்தி, ஜெயிச்சு வாங்க. அதுக்கப்புறம் அரசியல் களத்துல ஒரு கலக்கு கலக்குது.